வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சண்டே விலாகு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே ஜாலியாக போன ஒரு நாள் இந்த நாள் வந்து ஸோ விலாகுகளை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாட்டர்டே பார்த்திங்கன்னா கோவில் அங்கே எங்கேன்னு வெளியில் போயிட்டு கொஞ்சம் வந்து எல்லாம் டயர்ட் ஆயாச்சு அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பசங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டானுங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் கிடைக்காத ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க சமைச்சு நம்ம உட்காந்து சாப்பிட்றதுல கிடைக்கும் பொதுவாகவே லேடிஸ் எல்லாருக்குமே யாராவது சமைச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும் அந்த வகையில் வந்து எங்களோடய பசங்களே சமைச்சு கொடுக்குறாங்க அப்படின்றப்ப அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் எங்களுக்கு ஸோ நாங்கள் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டோம் பசங்க ரெண்டு பேரும் எல்லாருக்குமே ஏதோசை ஊற்றி கொடுத்துட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பத்து பேர் இருப்போம் நாங்கள் தோசை ஊற்றுறதுக்குன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே காலையில் போனோம் அப்படின்னா மதியம் லன்ச்சுக்கு தான் கிச்சன் விட்டு வெளியில் வர முடியும் ஏன்னா பத்து பேர் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே மதியம் ஆயிரும் திருப்பி ஃபஸ்ட்டில் யார் சாப்பிட்றானுங்களோ அவனுங்கள அடுத்து லஞ்ச் ரெடி ஆகிடுச்சானு கேட்குற வரைக்கும் நாங்கள் தோசை தான் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் வீட்டில் அந்த கஷ்டம் நாங்கள் படுற கஷ்டத்தை நீங்களும் படுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்கக்கிட்ட ஒப்படைச்சாச்சு அண்ணா ரெண்டு பேரும் தோசை ஊற்றி கொடுத்துட்ருக்கானுங்க குட்டீஸ் ரெண்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு அவங்க ரெண்டு பேத்துக்கு தான் ஃப்ரிஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தான் நாங்கள்லாம் பெரியவன் தோசை ஊற்றும் போது ரெண்டாவது பையன் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் தேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் பாத்திரம் தேய்ச்சி வச்சான் சின்ன பசங்களை வேலை வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கலாம் பட் பசங்க விருப்பப்பட்டு தான் செய்கிறாங்க நாங்கள் கட்டாயப்படுத்தியெல்லாம் செய்ய சொல்லலை ஸோ சண்டே அப்படின்றதுனால கொஞ்சம் எங்களுக்கு ரெஸ்ட்டு தேவைப்படுது இல்லையா அதுக்காக தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவனுங்க தோசை ஊற்றுறதும் சரி பாத்திரம் விளக்குறதும் சரி எங்களுக்கு ரெண்டு வேலை தான் இவனுங்க தோசை போது பார்த்திங்கன்னா அடுப்பு ஃபுல்லாக அப்படியே எல்லாம் மாவாக சிந்திரம் ஃபுல்லாக இதாகிடும் எனக்கு தோசை கூட ஊற்றிட்டு போயிடலாம் அடுப்பு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் பாத்திரம் விளக்குறது பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம பசங்க விளக்குனாலும் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்காது செகண்ட் டைம் நாங்கள் மறுபடியும் எடுத்து போடுத விளக்கணும் அந்த மாதிரி ஒரு பசங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இப்போ நாலு குட்டிஸ் இருக்குன்னா எல்லாமே வந்து தோசை பயங்கரமாக ஊற்றுவாங்க பயங்கர கிறிஸ்பியாக ரோஸ்ட் மாதிரி தான் ஊற்றுவாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நாங்களாம் ப்ராக்டிஸ் கொடுக்கல இது ஜீன் வைஸாக வந்தது நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மோர் தென் டென் இயர்ஸ்க்கு மேலே வந்து ஹோட்டல் வச்சுருந்தோம் ஸோ ஜீன் வைஸாக வந்து பசங்களும் சரி வீட்டில் இருக்க எல்லாருமே சரி தோசை மட்டும் பர்ஃபெக்டாக ஊற்றுவாங்க எல்லாருமே பயங்கரமாக ஊற்றுவாங்க ஸோ உங்களுக்கு யாருக்காவது வந்து கிறிஸ்பியாக வகை வகையாக வந்து தோசை சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா தாராளமாக எங்கள் வீட்டுக்கு வரலாம் எங்கள் குட்டி செலவு சமைச்சு போடுவாங்க எவ்வளோ கிறிஸ்பியாக செஞ்சிருக்கேன் பாருங்கள் தோசை இப்படி தோசை ஊற்றி கொடுத்தா அப்புறம் மதியம் வரைக்கும் தோசை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் இப்போ தெரியுதா நாங்கள் ஏன் மதியம் வரைக்கும் தோசை சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு துணியெல்லாம் துவச்சி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போனால் ஒரு பேட்டு உடஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு பேட்டு காய வைக்கிறதுக்கு போனானுங்க பேட்டை மேலே வச்சுட்டு வந்தால் பேட்டு காஞ்சிட்டு இருக்க போகுது இவனுங்களும் சேர்ந்து உட்காந்து காமிஞ்சிட்டு இருக்கானுங்க ஒரு கட்டிலுக்கு மேலே பெட்ஷீட்லாம் வெறிச்சு போட்டு ஒரு வீடு மாதிரி செட் பண்ணி இவங்க நாலு பேர் அங்கேயே உட்காந்துட்டானுங்க அந்த பேட் ரெண்டு மணி நேரம் காயுது இவனுங்களும் ரெண்டு மணி நேரம் வேலையே உட்காந்துருக்கானுங்க அப்படியே பக்கத்தில் வந்து தம்பி ஒய்ஃப் துணி காய் இருந்தா அவளுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு நம்ம வீட்டை சுற்றி வந்து ஒரு வியூ காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கேப்சர் இருக்கேன் இது வந்து நம்ம வீட்டுக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக் வந்து இருக்கும் வீட்டுக்கு பக்கத்தில் நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இதில் என்ன கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்துட்டே இருக்கும் ஆனால் எங்கள் பசங்க இன்னும் இத்தனை வருஷம் ஆகியும் இன்னும் ட்ரெயின் வந்தால் தெரித்து ஓடி போய் பார்ப்பானுங்க இன்னும் புதுசாக பார்க்குற மாதிரியே ஓடி ஓடி பார்த்துட்ருப்பானுங்க மேலே வரும்போது பார்த்திங்கன்னா துணி எல்லாம் துவைச்சோம் அப்படின்றதுனால தண்ணி ஃபுல்லாக ஓடிட்டே இருந்தது ஸோ மேலே டேங்கில் தண்ணி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி போட்டு விட்டுருந்தோம் இப்போ தண்ணி எவ்வளோ நிரம்பியிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு கீழே போய் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி மேலே வந்து துணி காய வைக்க வந்தது வந்தாச்சு சரி அதையும் செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஒரு முக்கால் தொட்டி அளவுக்கு ரொம்ப இருந்தது அதுக்கப்புறம் வந்து கீழே போயிட்டு மருதாணி வந்து அரைச்சோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே விளாக் போட்டேன் பார்த்தீங்களா எலெக்ஷனுக்காக ஓ இதுக்கு போயிருந்தப்போ அங்கே வந்து மருதாணி பறிச்சிட்டு வந்திருந்தோம் அதை வந்து அரைச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச உடனே கையில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் கடைசி வரைக்குமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மருதாணி வைக்கவே இல்லை வீட்டில் டைம் இல்லை இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இப்படியே வந்து முடிஞ்சிருச்சு ஸோ மருதாணியை வந்து பேக் பண்ணியாச்சு ஊருக்கு கிளம்பும் போது இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஊரில் போய் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாக்ஸ் போட்டு எடுத்து வச்சாச்சு ஸோ ஒரு வழியாக ஒரு ஆறு மணிக்கு நாங்கள் ஊருக்கு கிளம்பியாச்சு கிளம்பி வரும்போது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு குட்டி பாப்பா வந்து இங்கே போய் பிரியாணி சாப்பிடணும் இது வந்து எக்ஸ்ப்ரெஸ் பிரியாணி அதாவது ஒரு பஸ்ஸில் வந்து ஃபுல்லாக ஒரு ஹோட்டல் மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க பஸ்ஸுக்கு மேலேயும் சாப்பிடலாம் பஸ்ஸுக்கு உள்ளேயும் சாப்பிடலாம் அந்த மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இங்கே போகணும் அப்படின்னு எங்களுக்குமே ரொம்ப நாள் ஆசை நாங்கள் கரூரில் தான் இருக்கோம் போகணும் அப்படின்னு நினப்போம் ஒவ்வொரு டைமுமே இந்த சைடு போய்ட்டு வரலாம் போயிட்டு வரலாம்னு நினப்போம் பட் டைமே இருக்காது போக முடியாது பட் இன்றைக்கி வந்து பாப்பா வந்து கம்பல் பண்ணி இங்கே போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சதுனால எங்கள் எல்லாேருக்கும் இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு சரி போகிறதும் போகிறோம் அதையும் வந்து ஒரு ரிவ்யூ போட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வீடியோ எடுத்தாச்சு இப்போ உள்ள வந்து சீட்ஸ் எல்லாம் காட்டுறோம் பாருங்கள் இதை வந்து இப்போ சாப்பிட்டுட்டு உள்ளே உள்ள வந்து ஃபோக்கஸ் பண்ணலை எல்லாரும் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறமா உள்ள ஓவரால் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியாக அவங்களுக்கு காட்டுறேன் சீட்டு அதோடய லைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க அதை நான் வந்து பக்கத்தில் வந்து நான் நெக்ஸ்ட் அப்புறமா காட்டுறேன் இப்போ வந்து மேலே நம்ம போயிடலாம் நம்ம சாப்பிட போகிறது பார்த்தீங்கன்னா மேலே தான் போய் சாப்பிட போகிறோம் மேலே உட்காந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப வந்து அந்த காத்தோட்டமான அந்த சூழ்நிலையில் அங்கே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது ஒரே ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் வந்து லைட்ஸ்லாம் ரொம்ப மைல்டாக இருந்தது நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படின்றதே ரொம்ப மைல்டாக தான் தெரிஞ்சது இன்னும் கொஞ்சம் ஒரு டாப் அங்கே போட்டிருந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு மட்டும்தான் எங்களுக்கு தோணுச்சு இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது இந்த கடை பார்த்திங்கன்னா நைட்டில் மட்டும்தான் ஓப்பன் டே டைமில் கிடையாது இதோடய நேம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் பிரியாணி அப்படின்னு இந்த பஸ்ஸில் வந்து போ எழுதியிருப்பாங்க அதில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெறும் பிரியாணி மட்டும் இல்லை அது அது இல்லாமல் ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் கொஞ்சம் கிடைக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பஸ்ஸுமே எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் கொஞ்சம் வந்து சீட்ஸ் அதிகமாக அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் ஆகிட்ருக்கேன்னா கொஞ்சம் அதிகமாக ஆள் வந்துட்டுருக்குது வந்துட்டுருக்காங்க அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க டேஸ்ட் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருந்தது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போக வேண்டாம் நம்ம நார்மலாக ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றப்ப என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் தான் ரொம்ப வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற அளவுக்கு இருந்தது அப்படின்லாம் சொல்கிற அளவுக்கு இல்லை நல்லா இருந்தது சாப்பிட்ற அளவுக்கு எதுவுமே இது நல்லா இல்லை மோசமாக இருந்தது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை எல்லாமே நல்லா நாங்கள் சாப்பிட்ட வரைக்கும் எல்லாமே நல்லா இருந்தது நீங்கள் ஒரு வேளை இப்போ லோக்கல் கரூரில் இருக்கீங்க அப்படின்னா இந்த சைடு போகும்போது ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் உண்மையாகவே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா மற்றவங்க பண்ணுற அதே பிஸ்னஸே நம்ம பண்ணாலும் கூட அதில் ஒரு யூனிக்னஸ் இருக்க மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த இந்த கடையோட ஓனர் வந்து யோசிச்சிருக்காரு ஏன்னா எல்லோருமே ஹோட்டலில் தான் பண்ணுறாங்க அப்படின்றப்போ இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து ஒரு பஸ் ஒன்று வாங்கி ஸோ அதில் வந்து இந்த அளவுக்கு செட் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன்றுமே பாராட்டக்கூடிய விஷயந்தான் இங்கே போகிற மக்களுமே பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் உட்காந்து சாப்பிடணும் அதுவும் அந்த மேலே உட்காந்து சாப்பிட்றதுல நிறைய பேர் விரும்புகிறாங்க நம்ம நார்மலாக ப எப்படி சொல்கிறது பௌர்ணமி டைம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு நிலா வெளிச்சத்தில் உட்காந்து சாப்பிட பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரி ரொம்ப ஒரு மைல்டான வெளிச்சத்தில் இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் வந்து விரும்பி இங்கே போகிறாங்க ஒரு க்யூரியஸ் இருக்குது இங்கே இருக்க மக்களுக்கு வந்து இங்கே போய் சாப்பிடணும் இந்த சைடு கிராஸ் பண்ணி போகிறவங்களுக்கே சரி என்ன தான் இருக்குது ஒரு டைம் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அந்த மாதிரி தோன்ற மாதிரி ஒரு அட்ராக்டிவான ஒரு பிளான் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க ரொம்பவே பாராட்டக்கூடிய தான் இதோடய பிரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பிரைஸ் தான் ரொம்ப வந்து ஹை லெவல்லாம் கிடையாது பிரியாணி வந்து எயிட்டி ருபீஸ் நூடுல்ஸ் சிக்ஸ்டின்னு நினைக்கிறேன் ஐ திங்க் மறந்துட்டேன் கொஞ்சம் ஞாபகம் இல்லை ஆனால் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது மற்ற கடையை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே ரேட் வந்து கம்மி தான் கரூரில் வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு எங்கேயாவது போய் ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற மாதிரி ஒரு இடமும் இல்லை ஸோ இந்த இடம் வந்து நீங்கள் ஃபேமிலியோட குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா என் தம்பியோட ஒய்ஃபு அவங்க பையன் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அவரோட தம்பி தம்பி ஒய்ஃபு அவங்க பசங்க இப்போ எல்லாமே எங்கள் எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக எல்லாரும் இருக்கிறனால ரொம்பவே ஜாலியாக இருந்தது குட்டிஸ் எல்லாமே ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க இங்கே நாங்கள் நூடுல்ஸ் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த சாஸ் பாட்டிலை கொண்டு வந்து எங்கள் டேபிளில் வச்சுட்டாங்க எல்லா டேபிள்லேயும் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸுக்கு சாஸ் தொட்டு சாப்பிட்ருப்பாங்க எங்கள் டேபிளில் மட்டும்தான் சாஸுக்கு நூடுல்ஸ் தொட்டு சாப்பிட்டோம் அந்த அளவுக்கு இருக்கிற மொத்த சாஸையும் காலி பண்ணிட்டு தான் வந்தோம் நீங்கள் கொடுக்குற இரநூறுவா பில்லுக்கு ஒரு டப்பாவை காலி பண்ணிட்டீங்களாடான்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு கிளம்பலான்னு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பிரியாணி வந்து ஒரு இருந்து நாங்கள் பார்க்காம விட்டுட்டோம் ஸோ ஏதாவது ஒரு அடிமைக்கு வச்சு திணிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வைத்து அடிமையை தேடும்போது கிடைக்கல அப்புறமா வந்து அவருடைய தம்பிக்கு வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ஓட்டி விட்டாங்க இது வந்து அன்பில் ஊட்டின மாதிரி தெரியல சாப்பிட முடியல எப்படியாவது தட்டை காலி பண்ணுங்கடா அப்படின்னு வச்சு திணிச்சு விட்டு அதுக்கப்புறமா பில்லெல்லாம் பே பண்ணிவிட்டு கிளம்பி வந்தோம் இதுதான் இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பிளேஸு இதில் ஒரு எட்டு டேபிள் வரைக்கும் போடலான்னு நினைக்கிறேன் ஸோ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வாங்க போய் பஸ்ஸுக்கு உள்ளே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏன்னா நம்ம யாராவது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போய் எடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அனீஸியாக இருக்கும் இல்லையா அதனால் வந்து யாரும் இல்லையா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து எடுத்தோம் இங்கே போட்டிருந்த லைட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நான் கேமராவில் காட்டுறத விட நீங்கள் லைவில் பார்க்குறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இதில் அட்ராக்ட் ஆகி வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க உண்மையாகவே சூப்பராக இருந்தது உள்ளறை மேலேயுமே நல்லா இருந்தது மேலே இருந்த டெக்கரேஷன் விட கீழே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது ஸோ எக்ஸாக்ட் லொக்கேஷன் இதுதான் இந்த வாகன புகை சோதனை மையம் கிட்டே இருக்குது அவ்வளோதான் நாங்கள் வந்து எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு கரெக்டாக வீட்டுக்கு போனோம் வழியிலையே வந்து ஒயிட்டியும் ப்ரௌனியும் உள்ளே விடலை எங்கடா நீங்கள் மட்டும் சாப்பிட்டு வரீங்க எங்களுக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கூடையும் வம்பழுத்துட்டு உள்ளே போக விடாமல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா பசங்கள் ரெண்டு பேத்துக்கும் ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ண வச்சுட்டு நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்து பத்தே கால் இருக்கும் நாங்கள் வந்து மருதாணி வைக்கும்போது மருதாணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு தான் நாங்கள் தூங்கணும் ஸோ அவ்வளோதான் இந்த விளாக் முடிஞ்சிருச்சு இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு கொடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நான் போடுற அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்